வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வள்ளக்கோட்டை முருகன் கோயிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த வள்ளக்கோட்டை முருகன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வள்ளக்கோட்டை முருகன் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஒரகடம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. நான் எந்த வழியாக போயிட்டுருக்கேன்னா, தாம்பரம் படப்பை ஒரகடம் அந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன். ஒரகடத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லக்கூடிய சாலையில் நம்ம அந்த வள்ளக்கோட்டை என்ற ஊரை அடைஞ்சிடலாம். இந்த ரோடு வந்து காஞ்சிபுரம் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒரகடம் வந்துட்டோம். இந்த ஒரகடம் பிரிட்ஜ் மேலே ஏறுனா காஞ்சிபுரம் போயிடும். நம்ம பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட்டில் ஒரு வேன் போகுது பாருங்கள், அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனோம்னா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சாலை வந்து கனெக்ட் ஆகும். எஸ்பி கோயிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சாலை, இதில் நம்ம வலதுபுறத்தில் டேர்ன் பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் வள்ளக்கோட்டை முருகன் கோயிலை அடைஞ்சிடலாம். இந்த இடத்துல வந்து பேரிகார்டு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம லெஃப்ட் சைடில் போய்ட்டு அந்த ரெனால்டு நிசான் கார் கம்பெனி அங்கே தான் போய்ட்டு யூடன் எடுக்க முடியும். அங்கே போய்ட்டு நம்ம அப்படியே யூடன் எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் கனெக்ட் பண்ணி போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரகடம் ரெனால்டு நிசான் கார் கம்பெனி இருக்குது. இங்கே தான் நம்ம யூடர்ன் எடுக்கிறோம். இங்கேருந்து டூவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போகக்கூடிய சாலை கனெக்ட் பண்ணி போனோம்னா 4 கிலோமீட்டர்லேயே வள்ளக்கோட்டை முருகன் கோயில் வந்துடும். சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இந்த தாம்பரம் ஒரகடம் ரூட்டு வந்து பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா ரோடும் நல்லாயிருக்கும். நீங்கள் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டோல்கேட்டும் ஒன்று வரும். வள்ளக்கோட்டை அந்த ஊருக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு பைக் போது பாருங்கள். இந்த தெருக்குள்ளே போனீங்கனாலே அந்த கோயிலுக்கு போயிடலாம். அடுத்து ஒரு லெஃப்ட்டு ஒன்று இருக்குது, அந்த வழியாகவும் கோயிலுக்கு போகலாம். இந்த இடத்துல வந்து காருக்கு பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு 30 ருபீஸ் வருது. கோயில் கோபுரம் தெரிந்து பாருங்கள். டைம் இப்போ வந்து ஈவினிங் 5:45 ஆகிடுச்சு. அதனால் பொழுது போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு கோயில் குளம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் பொழுது போகிறதுக்குள்ளே அங்கே போய்ட்டு முதல்ல பார்த்துடலாம். பக்கத்துலேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கோயிலுக்கு வரலாம். கோயில் என்ட்ரன்ஸ் தெரிந்து பாருங்கள், இதுதான் அது. நம்ம இங்கே தான் வரப்போகிறோம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு. வள்ளக்கோட்டை முருகன் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த கோவில். வண்டியை நம்ம குளம் பக்கத்துலேயே பார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாலை நேரத்தில் இந்த குளத்தையும் கோவிலையும் சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து இந்த இடத்துக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஏன்னா பொழுது போயிடுச்சுன்னா இருட்டாயிடுன்றதால இப்போ நம்ம இந்த குளத்தை பார்த்துட்டு அடுத்து முருகன் கோயிலுக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்தல வரலாறுலாம் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் இந்த வள்ளக்கோட்டை முருகன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமி தான் நமக்கு காட்சி தர்றாரு. அதனால் இது ஒரு முருகன் கோயிலாக அமைஞ்சிருக்கு.
இந்த வள்ளக்கோட்டை முருகன் கோயிலுடைய ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தெருக்களில் அர்ச்சனை சாமான்கள், மாலைகள், பழங்கள், பூக்கள்னு சொல்லிட்டு விற்பனை செய்கிறாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த விளையாட்டு சாமான்லாம் கூட நிறையவே விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு அர்ச்சனை பண்ணணுன்னா கூட வெளியிலேருந்து கூட அர்ச்சனை பொருட்களை வாங்கிட்டு போகலாம். இதுதான் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய ராஜகோபுரம். இதுதான் வந்து முன் மண்டபம். இந்த வழியாக நம்ம உள்ளே போய்ட்டு இப்போ சாமியை பார்க்க போகிறோம். இடதுபுறத்தில் ஒரு விநாயகர் சிலை இருக்குது, அதை முதல்ல வணங்கிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு சுப்பிரமணிய சுவாமி அந்த முருகன் சன்னதியில் போய்ட்டு நம்ம சாமியை பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி கோயிலில் சாமியை வழிபடுங்க. ஏன்னா வந்து உருவ வழிபாட்டையும் கடந்து ஒளி வழிபாடு தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் என்னும் நம்ம வள்ளல் பெருமான் அடிக்கடி சொல்லுவார். அதனால் இந்த மாதிரி விளக்கேற்றி சாமியை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன்னா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் மகாமந்திரத்தை சொல்லியிருப்பார். அவருடைய சிலை கூட இந்த கோயிலுடைய உட்பிரகாரத்தில் வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம அங்கே வீடியோ எடுக்க முடியாது. அதனால் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த ஒளி வழிபாடு தான் கடைசியாக நமக்கு எல்லாருக்குமே அமையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கோயிலில் முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் அலைமோதிட்டுருக்கு. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயிலில் முக்கியமான சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த வள்ளக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமியுடைய சிலை தான் அது. அதனால் அந்த பெருமை இந்த கோயிலுக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுடைய மூலவருடைய சிலை 7 அடி கொண்டதாக எந்த கோயிலுமே இல்லை. இந்த கோயிலில் 7 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை கோடை ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலவிருட்சமாக பாதிரி மரம் அமைஞ்சிருக்கு. வஜ்ர தீர்த்தம் தான் இந்த கோயிலுடைய தீர்த்தமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ளே போய்ட்டு நாங்கள் முருகனுடைய தரிசனத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து அப்படியே வீடியோவை பார்த்துட்டுருங்க. ஆயிரத்தி 1200 ஆண்டுகள் பழமையான இந்த வள்ளக்கோட்டை முருகன் கோயில் பகதீதன் அப்படின்ற ஒரு மன்னனால் தான் உருவாயிருக்கு. நாரதர் வந்து இவரை பார்க்க வரும்போது ரொம்ப ஆணவமாக இந்த பகதீதன் என்ற அரசன் இருந்திருக்காரு. அதனால் கோபமடைஞ்ச நாரதர் வந்து ஒரு அரக்கன் கிட்ட போயிட்டு இவரை போர் தொடுக்குமாறு கட்டளையிடுறாரு. அந்த அரக்கன் பெயர் வந்து கோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஊர்களை வென்ற அந்த அரக்கன் வந்து பகதீதனை வந்து தோக்கடிச்சிடுறாரு. இதனால் பல படைபலத்தை இழந்த பகதீதன் வந்து தன்னுடைய தப்பை உணர்ந்து ஒரு காட்டில் போயிட்டு துர்வாச முனிவர் அப்படின்றவரை போயிட்டு சந்திக்கிறாரு. அந்த முனிவருடைய கட்டளையின்படி அவர் மறுபடியும் இந்த முருகப்பெருமானுடைய கோயிலை கட்டுறாரு. அதனால் உருவான கோயில் தான் இந்த வள்ளக்கோட்டை முருகன் கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி கந்த சஷ்டி விரதம், தைப்பூசம்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒருமுறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்டிமாஸ்டர் யூடியூப் சேனல் தினேஷ்.